ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனல்ல நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்க எங்க வேலைக்கு போறீங்கன்னு. ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ காமிச்சிருக்கேன், நம்ம வேலை செஞ்ச இடத்த. நான் இங்கதான் வேலை செய்யறேன், எங்க கம்பெனி இது. கார்த்தியா வந்து இப்ப என்னை பார்க்க வந்திருக்கிற அத்தை, நீங்க வேலை செய்யற கம்பெனி பார்க்கணும்னு. கார்த்தியா சரணியா எங்க வீட்டு எங்க பையன் மூணு பேருமே வந்தாங்க பார்த்துட்டு. சரி வாங்க, ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டுறலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக அப்படின்னு. நான் இந்த கம்பெனிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்குறேன். காலையில் ஒரு 8:30 9 மணிக்கு வந்தேன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் இங்கே தான் வேலை செய்வோம். அப்புறம் பகலில் போய் நம்ம சின்ன சின்ன வேலை இருந்தால் பார்த்து வச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் ஃபுல்லாக இங்கே தான் பசங்களை எனக்கு சமைச்சு வச்சுருப்பாங்க, நான் வீடியோவும் போட்டிருப்பேன். எனக்கு பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது என்னுடைய ஃப்ரெண்டு மாலா, அவங்க தச்சிட்ருக்காங்க. எங்கள் கம்பெனி ஓனர் அம்மா, அவங்க ஓனர் பையனுடைய அம்மா. அம்மா ஹாய் சொல்லிருங்கம்மா. ஹாய். அம்மா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அடிக்கி தட்டி கொடுப்பாங்க, வட்டி கொடுப்பாங்க, எல்லா வேலையும் அம்மா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் தைக்கிறது வந்து பேண்ட்டு தைக்கிறேன், வாங்க பார்க்கலாம் அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். அக்கா நீங்கள் தைக்கிறத வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னீங்க, அதனால தான் நான் தைக்கிறத வீடியோ எடுத்து போகிறேன். கார்த்தியாவும் பார்த்துட்டு, அக்கா அத்தை இந்த வேலை தான் செய்கிறீங்களா, பரவாயில்லையா அப்படின்னு கார்த்தியா என்னை பாராட்டிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். என்ன கார்த்தியா எப்படி இருக்கு எங்கள் வேலை? சூப்பராக பிரிஸ்காக இருக்கா, ரொம்ப டை இதை, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான வேலையா ஈஸியான வேலையா? இது கஷ்டமான வேலை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறதுலேருந்து, ஏன்னா உட்காந்துதே தைக்கிறது வந்து இந்த இடுப்பு இந்த தொடையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வலி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப வலிக்கும். ஏதோ சரி, இது நம்ம வேலை செஞ்சால் தான் நான் சம்பளம் வாங்க முடியும். வாரமான மாலை அவங்களாம் 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா வாங்குறாங்க. நிஜமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தப்பாங்க, அவங்க எப்படி வார 5 ரூபா 6 ரூபாய்க்கு மேலே வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஏதோ 2 ரூபா ஒரு 3 ரூபா 1000 ரூபா தான் வாங்கக்கூடாது. என்ன மாலை அதெல்லாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் என்ன தைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பேண்ட் தைச்சிட்ருக்குறோம். இந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க பேண்ட் வந்து எங்களுக்கு, இதை வந்து நாங்கள் தைக்கணும். ஆமாங்கம்மா, இதை எடுத்து நாங்கள் இப்போ தைக்கிறோம் பாருங்க. ஆம்பளம் கூட தைக்க மாட்டாங்க, தைக்கணும். தைச்சிட்டு இந்த பேண்ட்டை உங்கள்ட்ட காட்டுறது, இது லேபிள் ஜாயின் பண்ணணும். மறுபடியும் இந்த பக்கம் தைக்கணும். ஒரு ஃபேண்ட் தைக்கிறதுக்குள்ள எப்படி ஒரு எத்தனை நிமிஷம் மாலை ஆகும் ஃபேண்ட் தைக்கிறதுக்கு? 2 நிமிஷம் சின்ன பீஸ்னா டக்கு டக்கு நடிச்சுலாம். இது XXL XXL இந்த மாதிரி பெருசு பெருசு வரும். இது ரைஸ் வி, அதாவது பேண்ட் பேண்ட்டு. இப்போ நாங்கள் தைக்கிறது வந்து ஃபேண்ட்டு டாப்பு எல்லாமே வரும். இப்போ தைக்கிறது ஃபேண்ட் தைக்கிறோம். இங்கிட்டு வந்து காட்டு தாங்க, இங்கிட்டு வா. இது XXL மாலா, பெரிய சைஸ். ரொம்ப சிரமங்க தைக்க, இந்த பீஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேண்ட். இப்போ தச்சாச்சு பாருங்க, நம்ம எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. திருப்பூரில் வாங்க, எல்லாருக்கும் நல்ல வேலை. திருப்பூரில் வந்து இத்தனை பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த அந்த சைஸ் முடிஞ்சுமா? அம்மா வந்து நாங்க ரெண்டு பேரும் தப்போம். எங்க ஓனர் வந்து பேட் லாக் அடிப்பாரு, மாலாவை வந்து பேட் லாக் அடிப்பாங்க, பெல்ட் வைப்பாங்க. நான் ரைஸ் வி மட்டும்தான் அடிப்பேன். மற்ற பெல்ட்டெல்லாம் வைக்க சொல்லுவாங்க, நான் வைக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு வீட்டில் வேலை இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிடுவாங்க. ரைஸ் வீ மட்டும் என்னை அடிக்க சொல்லிடுவாங்க எங்கள் கம்பெனியில். அதனால் நான் தச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்கள்கிட்ட காமிக்கணும், ரொம்ப நாள் ஆசை. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே கேட்குறாங்க, அக்கா வேலைக்கு போகிறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா? இந்த வேலைக்கு தான் டெய்லி வந்துடுவேன் நான். மாலா தைக்கிறத காத்து தாங்க. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி மாற்றி வந்து ஸ்பீடாக தப்பம்பா இருக்கும். ஸ்பீடாக தான் மெதுவாக நம்ம தைக்கிறோம்ல. நிறைய நாங்க அம்மா
பேசுவாங்க. அதனால அம்மா வீடியோ அடிக்கிறத விட உங்கள்ட்ட காட்டுறேன் அம்மா பேசுறது. அம்மா ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் காட்டுறேன் பாருங்க, எனக்கு சிரிப்பா இருக்கு. அம்மா பேச இங்கிலீஷ் பேசுனா இன்னும் இங்கிலீஷ் மலையாளம் நல்லா பேசுவாங்க. அம்மா மலையாள மதி, அம்மா மலையாளம் பேசுவாங்க. வீட்டுல பணியா சுட்டீங்களான்னு வீட்டுல எதுவும் வேலை இல்லையான்னு கேக்குறாங்க. எப்படிமா அதுக்கு எப்படி வீட்டு வேலையா முடிஞ்சு? அது மலையாளத்துல மலையாளத்துல கேளுங்க. மலையாளமா பயங்கரமா பேசுவாங்க அம்மா. நாங்க பொழுது போறோம்னா அம்மாட்ட பேசிக்கிட்டே வேலை செய்யணும். டெய்லியே வேலை எங்களுக்கு டெய்லி வேலை பாத்தீங்கன்னா மலையாளம் நல்லா படிச்சுக்கலாம். வேலை எங்களுக்கு அன்றாட இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கிறோம். கம்பெனிக்கு காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு கரெக்டாக 9 மணி இருக்கேன். ஏன்னா நான் பசங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு வந்து மாலா வந்து காலையில் 6 மணிக்கே வந்துடுவாங்க. அவங்களுக்கு பசங்க ரெண்டுமே காலேஜ் படிக்கிறதுனால அவங்க 6 மணிக்கெல்லாம் காலேஜ் பஸ் வந்துடும். அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சு வந்துடுவாங்க. நான் வந்து 9 மணிக்கு ஆகும். 9 மணிக்கு வந்துட்டால் மதிய சாப்பாட்டை வந்து கரெக்டாக 2 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு 3:30 ஒரு 1.5 மணி நேரம் சாப்பாட்டை எடுத்துக்கிடுவோம். துணிமணி துவைக்கிறதா இருந்தாலும் சரி, மாவாட்டுறது எல்லா வேலையும் அந்த 1.5 மணி நேரத்தில் வச்சுட்டு ஏதோ சட்னி கிட்னி வதக்கி வச்சுனா வதக்கி வச்சுட்டு வந்துடும். பசங்க வந்து சட்னி ஆட்டி தோசை ஊற்றிக்கிடுவாங்க. இதுதான் டெய்லி எங்களுடைய வேலை. வேலைக்கு போனால் தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் ஆம்பளையால் சம்பாதிக்கிறது எங்கே நம்ம பொம்பளையால் சம்பாதித்து ஏதோ குழம்பு பார்த்து பார்த்துக்கலாம். அதுக்காகத்தே வேலைக்கு வர்றது. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சின்ன சின்ன வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுவோம். இன்னும் அடுத்து வந்து டாப்பு ஷார்ட்ஸ் எல்லாம் வரும். ஷார்ட்ஸு டாப்பு இதெல்லாம் வரும். அதெல்லாம் தைக்கிறது கண்டிப்பாக வீடியோ எடுத்துக்கிறேன். ஷார்ட்ஸு சூப்பராக எனக்கு ஒரு லாட் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ரெண்டாவது லாட் வந்து கிடக்கும். அது எவ்வளோ பீஸ் இருக்குது அதெல்லாம் அந்த மேலே இருக்கு ஒருத்தங்க. அதெல்லாம் ரெண்டாவது லாட் அடுத்து நாங்கள் தைக்கணும் ஷார்ட்ஸ். அது வந்து தைக்கிற பீஸு நீங்கள் சனிக்கிழமை இந்த பீஸ் முடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு நாளைக்கு நான் சம்பளம் வந்துடும். அது நம்ம நைட்டே சம்பளம் கொடுத்துருவார் ஓனரு. அதனால தான் நைட்டு வீடியோ இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போகலான்னு. கார்த்தியா என் கம்பெனி பிடிச்சிருக்கா? சரணியாவுக்கு பிடிச்சிருக்கேன். சரணியா எப்பயுமே என் கூட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து வீட்டில் இருக்குது. பாப்பா அவங்க அப்பா இருக்கிறதுனால வீட்டில் விட்டு இப்போ பையன் இருந்துட்டு வந்துருக்குறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்களோட வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒரு லைக் கொடுங்க, நல்லா கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. பாய், தேங்க்யூ. நல்லா தேங்க்யூ சொல்லுங்க. அம்மாவா பாய்.